தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். திருப்பத்தூர் மாவட்டம் 2019 ஆண்டு வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது. இம்மாவட்டத்தின் பல பகுதிகளில் தோல் பதனிடும் தொழிற்கூடங்கள் உள்ளன. மாநிலத்தின் பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஏலகிரி மலை பகுதி இம்மாவட்டத்தில் தான் உள்ளது. இங்கு தேன் அதிகமாக வர்த்தகம் செய்யப்படுகிறது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் காலணிகளை தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இம்மாவட்டத்தின் ஆம்பூர் பிரியாணியை யார் மறக்க முடியும்? இம்மாவட்டம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 960,858 வாக்காளர்களில் 473,591 ஆண்களும் 487,195 பெண்களும் மற்றவர்கள் 72 பேருமாக உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஜோலார்பேட்டையில்தான் 2016 ஆண்டில் அதிகப்படியாக 87% வாக்குகள் பதிவாகின. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் 3 அதிமுகவும் 1 திமுகவும் வெற்றி பெற்றன. வரும் 6 தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளர் ஏ நல்லதம்பி, அதிமுக கூட்டணியை சேர்ந்த பாமக வேட்பாளர் ராஜா, ஜோலார்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே சி வீரமணி, திமுக வேட்பாளர் தேவராஜ், ஆம்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நஜர் முகமது, திமுக வேட்பாளர் விஸ்வநாதன், வாணியம்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார், திமுக கூட்டணியை சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் முகமது நயீம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இத்தொகுதியின் பிரச்சனைகள் கோரிக்கைகள் என்று எடுத்துக்கொண்டால், மருத்துவ கல்லூரி ஒன்று வேண்டும், பெருமளவிலான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் தோல் பதனிடும் தொழிலுக்கு மேலும் ஊக்கம் தரப்பட வேண்டும், ஏற்றுமதி சலுகைகள் அறிவிக்கப்பட வேண்டும், ஏலகிரி பெரிய அளவிலான சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்பட வேண்டும், பழ வகைகளை சேமித்து வைக்கும் குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும், திருப்பத்தூர் பேருந்து நிலையம் விரிவாக்கப்பட வேண்டும் ஆகியவையே ஆகும். தொகுதி மக்களின் கருத்துக்களை கேட்போமா? ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்ட பணியானது பொதுமக்களுக்கு சரிவர சென்று சேர வேண்டும். ஏனெனில் மறையிருக்கும் காலம் வெயில் காலம். இந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை சுட்டரிக்கும் 100% டிகிரி வெயில் வந்து சுட்டரிக்கக்கூடிய தன்மை ஆம்பூர் பொதுமக்களிடையே உள்ளது. இந்த தருவாயில் அவர்களுக்கு குடிநீர் பஞ்சமானது மிகவும் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது. இதனால் உடனடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே ஆம்பூர் கிராம பகுதிகளில் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டமானது நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஆம்பூருடைய சட்டமன்ற தொகுதிக்கு தேவையானது முக்கியமானது நெட்டித்தோப்பு மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம், அது ஒன்று முக்கியமான அவசிய தேவை. அதே போன்று பெரியாங்குப்பம் பகுதியிலே அங்கு அய்யனூரிலே ரயில்வே மேம்பாலத்தினுடைய தூண்கள் அடுக்கப்பட்டு ஒரு மேம்பாலத்தினுடைய பணிகள் அப்படியே நிலுவையில் நிற்கிறது. ஆக கனடிகுப்பம் பகுதியிலே அய்யனூர் பகுதியிலே ஒரு மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும். மாவட்டம் பிரிந்த பிறகு இங்கு சூசோழித்தாலை, அதாவது காலனி தாலை, தோல் தொழிற்சாலையினுடைய அந்த தொழிற்சாலையிலே நலிவடைந்து போயிருக்கிறது. மீண்டும் தால்கோயின் என்ற தோல் வளர்ச்சி கழகத்தினுடைய அந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அந்த வாரியம் அமைத்தால் மட்டுமே இங்கே பெண்களுக்கும் சரி, வேலையற்ற படித்த இளைஞர்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு பெருகும். இதை உடனடியாக அமைத்து தர சட்டமன்றம், ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன். திருப்பத்தூர் தொகுதி மக்கள் தங்களது மனநிலையை வாக்குகளாக பதிவு செய்யும் நாள் வரும் 6 தேதி. முடிவு அறியும் நாள் மே மாதம் 2 தேதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம்.
மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.